தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் லார்ட். எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மன மகிழ்ச்சிங்க. ஏனென்றால் தேவன் கொடுத்த கிருபை அந்த டெய்லி மிரர் மூலமாய் நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த நாள் விசேஷத்தமான ஒரு கேரக்டர் குறித்து பார்ப்போம். அவங்க யார் என்றால், ஒரு ஜெயிலில் இருக்கிற கைதியை திருமணம் செய்வாயா அவங்க தந்தை கேட்கும்போது அவங்க சம்மதிக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கும்போது நான் திருமணம் செய்கிறேன் என்றது அது வேற. சம்மதம் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அவங்க அனாதியாக இருந்தாலும், யாருமே இல்லை என்றாலும், ஒரு ஜெயிலில் கைதியாக இருந்தாலும், அவர் மேலே கரிசனை கொண்டு தேவனுடைய கிருபை தாங்க ஒரு திருமணம் பண்ணுறேன்ட்டு முன்னே வருவாங்கன்னா அந்த சகோதரியோ தேவனுடைய கிருபை பெற்றவளாய் நாம் பார்க்கிறோம். அவங்கள குறித்து பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. தன் தகப்பனிடத்தில், நண்பர் இடத்துல அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார் என்ற ஒரு கேள்வி முதலாவது வந்திருக்கும். அதற்கு பதில் சொல்லியிருப்பாங்க, அவர் ரேப் கேஸில் போயிருக்காரு ஜெயிலுக்கு. அது நடந்ததா இல்லையா என்றது ரெண்டாவது. ஆனால் ஜெயிலில் அவர் இருக்கிறார், எப்படி சம்மதிக்கக்கூடும் என்ற ஒரு கவலையோடு அவங்க இருந்திருக்கலாம். ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்கலாம். இதுக்கு மேலே தேவனுடைய கிருபை தாங்க. அவர் ஏன் ஜெயிலில் போனார்? ஒரு அனாதை அவர், பந்துக்கள் சொந்தம் பந்தம் யாருமே இல்லை, விற்கப்பட்டவர். அவருடைய லைஃப் ஜெயிலே முடிந்த விடவில்லை. அவரை மறுபடியும் தேவன் அவரை விடுதலை செய்கிறார். எப்படி விடுதலை செய்கிறாராம்? சின்ன ஒரு காரணங்க. அவர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னாராம். அந்த சொப்பனம் என்றால் எல்லாரும் அது எவ்வளோ ஒரு கேஷுவலாக விட்டுருவாங்க. சொப்பனம் எல்லாருக்கும் வருது, தூங்கும் போது வருது, இப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை ஞாபகம் வருகிறது. சம்பவமாக தெரியாது, ஒரு ஓனர் இருந்தாராம். அந்த ஓனருக்கு வந்து வெளிநாடுக்கு நான் போகிறேன், இந்த வீட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கப்பான்னு சொல்லி
அவருடைய செக்யூரிட்டி கார்டுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நைட்டு தூங்க போனாங்களாம். இவர் காலையில் ஃப்ளைட்டுக்கு போனோம், கிளம்பும்போது அவர் வேணாயா போகாதீங்க, இன்றைக்கி போகவே வேண்டாம். ஏன்பா? இல்லை, நீங்கள் போகிற ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே என்ட்டு அவர் ஃப்ளைட் டிக்கெட் போனால் கூட பரவாயில்ல, கேன்சல் பண்ணிவிட்டு அவர் இருந்துட்டார். அன்றைக்கி நியூஸு சேமாக அப்படி ஆகுது. அவர் பாராட்டி என்ன செய்திருப்பார், என்ன செய்தாராம் தெரியுமா? வேலையை விட்டு தூக்கிட்டாராம். என்னடா ஆச்சரியமாக இருக்கு, நீங்கள் நினைக்கலாம், நீ டியூட்டி பார்க்காம தூங்கி அந்த கனவுனால சொன்ன அது நல்லது தான், ஆனால் நீ டியூட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லி வேலையை தூக்கிட்டார். இந்த சொப்பனம், இந்த கனவு, இதெல்லாம் நம்ம கேஷுவலாக நினைப்போம். ராஜானுடைய சொப்பனத்துக்கு இவர் ஜெயிலில் இருக்கிற ஒரு விளக்கம் சொல்லுகிறார்னு அறியப்பட்டு அவரை வர வைத்து அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறாருங்க. அவர் அதை அப்படியே விசுவாசித்து அவரை கனப்படுத்துகிறார். தேவனுக்கு ஒரு மனிதனை உயர்த்த நினைத்தால் அது ரீசன் வந்து அது பெரிய விஷயமே இருக்காது, அதை கொண்டு தேவன் உயர்த்துவார். நம்மளை ஒவ்வொருவரும் ஒரு பிளானோடு அவர் படைத்திருக்கு, அது இப்படி இருக்கட்டும். இவருடைய மனைவி பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல மனதா இருப்பாங்க. ஒரு ஜெயில இருக்கிற மனிதனை, ஒரு அனாதியா யாருமே இல்லாத ஒரு மனிதனை திருமணம் செய்ய சம்மதிக்கிறாங்க. ஒரு ஹை பிரீஸ்டினுடைய மகள் யாருன்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 41:45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சப்னாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஒன்ன பட்டணத்து ஆசாரியனாகி போத்திபிராவின் குமார்த்தியாகிய அஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். அஸ்னாத்தை மனைவியாக கொடுத்தான். எத்தனை ஒரு பாக்கியம் அந்த பெண்ணுக்கு! அவர் பிரதமராய் ஆய்விட்டார். அந்த எகிப்து தேசம் முழுவதும் சுற்றி பார்க்க போறாரு. அவருக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருந்திருக்கும் ரதங்களில். அவர் கணவனை குறித்து மனைவி எப்படி பாராட்டியிருப்பாங்க! ஆமாங்க, தேவனுடைய சித்தம் எங்க நிறைவேற்றப்படுகிறதோ, தேவனுக்கு உன்னுடைய லைஃபை எப்ப நீ அர்ப்பணிக்கிறாயோ, ஒவ்வொன்றும் அவர் விசேஷத்தமானதை செய்வாராம். ஒருவேளை அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதுக்கு மாறாக இருக்கலாம், அதற்கு ஆப்போசிட்டா இருக்கலாம், ஆனா அந்த நிலைமையை தேவன் நன்மையாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறாருங்க. அதை விசுவாசித்தால் நிச்சயமாய் நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு காரியமும் ஏதோ நடந்து விடவில்லை. நம்முடைய பிறப்பது நமக்கு தெரியாது, இறப்பதும் நமக்கு தெரியாது, ஆனால் வாழ்கிற இந்த காலங்களில் உன் கரத்தெல்லாம் இருக்கு. சாட்சியோடு ஜீவிக்கணும், தேவனுக்கு விருப்பமான பாத்திரமாக ஜீவிக்கணும், தேவனுடைய சித்தத்தை அறிகிறதாய் அவருக்கு பயந்து ஜீவிக்கணுங்க. இது ஹை பிரீஸ்டினுடைய மகள். இவரோ ஒரு அட்ராஸ் இல்லாதவர், ஆனாலும் சம்மதிக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை, தேவன் அவருடைய கிருபை காட்டினார். யோசேப்பினுடைய மனைவி அவங்க நம்பிக்கையோடு சம்மதித்தாங்க. அவங்க எதிர்காலம் அந்த தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாம் அந்த சுற்று பற்றும் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த 12 கோத்திரத்துல எங்களுடைய பிள்ளைகள், அருமையான ஒரு 2 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார், மனாசே எப்ராயிம். மனசை என்றால் என்னன்னு பார்க்கும்போது இவருடைய யோசேப் அவங்களுடைய எல்லா ஞாபகத்தை மறக்க செய்தார். அதற்கு பலனாக தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தார். 2 எப்ராயிம், அந்த தேசம் முழுவதும் பலன் பெற்றார்கள், பலனை கண்டார்கள் என்ற ஒரு ஞாபகத்தோடு பெயரிட்டாருங்க. இன்ற ஒரு அவங்களுடைய மனைவியினுடைய குணங்கள் விசேஷத்தமானது என்னன்னு பார்க்கும்போது அவங்க எதிர்காலத்தை விசுவாசித்து சம்மதம் சொன்னாங்க. 2, தன் தகப்பனும் தாயும் யாருமே சகோதரர்கள் அவங்க எல்லாம் கைவிட்டு உடைந்திருந்த யோசேப்பின் உள்ளத்தை புரிந்து கொண்டு ஆறுதலாயிருந்தாங்க. ஆமாங்க, எத்தனை குடும்பத்துல இப்படி இருக்கிறோம், நம்ம நம்முடைய வார்த்தை மூலியமாய் காயப்படுகிறோமா, நம்முடைய கேரக்டர் மூலியமா நம்ம கணவர் தலைகுனைய வைக்கிறோமா, நம்முடைய பேச்சு மூலியமா நம்முடைய கணவர் கண்ணீர் விடுகிறாரா, உங்க மனைவி கண்ணீர் விடுகிறார்களா? நீ ஆறுதலா இருக்கிறாயா? எதுக்கு எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் என்ற சொல்ற அளவுக்கு நம்முடைய லைஃப் மற்றவர்களுக்கு இருக்கா? மற்றவர்களே உங்க வீட்டில் அப்படி இருக்கா? நிச்சயமாய் யோசேப்பினுடைய மனைவி போல அந்த குணங்கள் எனக்கு தாரும் ஆண்டவரே, என் கணவனுக்கு நான் ஆறுதலாக இருக்கணும், அவரை தலை நிமிர வைக்குவேன் நான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க போறோம். இன்றைக்கு விசேஷித்த ஒரு பிரார்த்தனை செய்வோம். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்காக நம்ம ஜபிக்க போறோம். பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக ஒரு பக்கம் பெற்றோர் ஏங்கி கொண்டு இருக்கலாம், எங்கேயுமே செட் ஆகலன்னு.
பெண்ணுக்கும் பையனுக்கும். ஆண்டவரே, எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை எங்களுக்கு தெரியாதப்பா. திருமணம் செய்ய பிறகுதான் அவங்களுடைய குணங்கள் வெளிப்படுகிறது. ஆனால் உமக்கு தெரியும் எல்லா காரியங்கள். உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் யாராருக்கு எதுன்னு நீங்கள் தீர்மானித்தீங்களோ அது நடக்கட்டும் சொல்லி ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்பவரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இத்தனை நாளும் தடைப்பட்ட கதவுகளை, இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோன்னு கலங்கி இருக்கலாம். சூழ்நிலைகள் ஒரு போல அப்பாயங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். நீர் எல்லா காரியங்களும் சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவரே, உம்மை நம்பி ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்தேறிங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்க. யோசிப்போடு நீங்கள் இருந்தவரே, விற்கப்பட்டார் நீங்கள் கூட இருந்தீங்க, ஜெயிலில் போடப்பட்டார் கூட இருந்தீங்க, ஓ உயர்த்தப்பட்டார் அப்பொழுது நீங்கள் கூட இருந்தீங்க, திருமணம் ஆகினது நீங்களும் கூட இருந்தீங்கப்பா. இது போல திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் மனதுருகுங்க, கிருபை காட்டுங்க, வாழ்க்கை செய்யுங்க, தடைகளை உடையுங்க. பலனுக்காக எதிர்பார்க்கிறோம், மனதுருகுங்க, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.